நம்ம சேனல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ் பண்ணி மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பண்ண கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ பல தென்மேற்கு தென் கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்தம் மேற்கை நோக்கி நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் சுமார் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலை அதாவது இலங்கையில் இலங்கைக்கு அருகிலும் கன்னியாகுமரிக்கு எண்ணூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் தென்கிழக்கில் உள்ளது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக மேலும் தீவிரமடைந்து மேற்கை நோக்கி நகரவும் வாய்ப்புள்ளது இது டிசம்பர் மூன்றாம் என்று காலை மேற்கை நோக்கி மன்னார் வளைகுடா மற்றும் அதனுடன் இணைந்த குமரிக்கடல் பகுதியை அடையவும் வாய்ப்புள்ளது பின்னர் அது மேற்கு தென்மேற்காக தென் தமிழ்நாடு கடற்கரையான கன்னியாகுமரி மற்றும் பாம்பன் இடையே கடக்கவும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கையில் ஒரு சில இடங்களில் டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது தெற்கு கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் மற்றும் ஆலப்புழா ஆகிய பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் டிசம்பர் மூன்றாம் தேதி கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது தென் தமிழகத்தில் டிசம்பர் இரண்டு மற்றும் நான்காம் தேதியும் தெற்கு கேரளாவில் டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதியும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் வடக்கு கேரளாவில் டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் டிசம்பர் ஒன்று மற்றும் நான்காம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை மேலாண்மைத்துறை அமைச்சரான ஆர் பி உதயகுமார் கூறுகையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த புதிய புயலின் தாக்கமானது மதுரை வரை இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் நிவர் புயல் சேதங்கள் ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று மாலை தமிழகம் வரும் எனவும் எதிர்பார்க்கிறோம் என்றார் இதனிடையே புரவி புயல் எதிரொலி காரணமாக இருபது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் நாகர்கோயில் சென்றுள்ளது என்றும் தெரிவித்தார் புதிய புயல் எச்சரிக்கை தொடர்பாக முதலமைச்சரான முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்பு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோளும் விடுத்தார் மேலும் டிசம்பர் ஒன்று முதல் நான்காம் தேதி வரை பெருமழை புயல் வீசக்கூடும் என்பதால் எச்சரிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார்